எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் செய்த அறுவடையை உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னென்ன அறுவடை செய்திருக்கிறேன்றத பார்ப்போம். இதில் நான் பாகல் அறுவடை செய்திருக்கிறேன். இதில் மூன்று வகையான பாகல். இது இந்த ஸ்ரீலங்கா பாகல். இதோட சேர்த்து இங்கே இதுவும் வித்தியாசமான பாகல். அதோடு சேர்த்து இதுலேயும் பாகல் இருக்குது. இதுவும் வேறு நாட்டு பாகல். இது எங்களோட நாடு இல்லாது. அப்போ மூன்று வகையான பாகல் எடுத்துருக்குறேன், மூன்று விதமான. அதோடு சேர்த்து கத்திரி கத்திரிக்காயும் எடுத்துருக்குறேன். கத்திரிக்காயும் இது ஒரு இதுலேயும் ஒன்று இருக்குது. இதை நான் என்ன செய்யணும் சொன்னால் சீட்ஸ்க்கு போட்டுருக்குறேன். இது வார வருஷத்துக்கு. இதை நான் காய வச்சு இதிலிருந்து சீட்ஸ் எடுத்து வாரம் வார வருஷம் இதை போட போடணும். அதோடு சேர்த்து இதுவும் ஒரு கத்திரி விதமான கத்திரி. இது உண்டு இன்னொரு கத்திரியும் வழியில் நிற்கிது. அது நம்ம எடுக்க இல்லை, இப்போ வந்து கொண்டிருக்காது. அதுவும் ஸ்ரீலங்கா கத்திரி, நாகல் கத்திரி. அது அதை போய் ஒரு நாளைக்கு காட்டுறது பெருசாக வரே இல்லை எங்களுக்கு. ஏன்னு சொன்னால் இந்த முறை வெதர் சரியில்லை, அதனால் இருக்கிற இன்னும் கொஞ்சம் கிடாக்குது நேரத்தில் விட்டுருக்குறோம். இப்போ தான் நல்ல வெதர் போடுது, நல்ல வெயிலாக இருக்குது. அப்போ இவ்வளோ தான் எடுத்து கொண்டு வந்ததுல இவ்வளோ தான் இருக்குது. அதோடு சேர்த்து நான் கறி மிளகாய். இது எங்கட கறி மிளகாய் இல்லை, இது துருக்கி மிளகாய், துருக்கி நாட்டு. இது உழைப்பே இல்லை, துண்டா உழைப்பு இல்லை. இதில் கறி மிளகாய், இதை கறி மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கேரட் போட்டிருக்கிறேன். வெளி தோட்டத்தில் கேரட்டும் போட்டிருக்கிறேன். இந்த மிளகாய், இந்த சின்ன மிளகாய், இதுலேயும் இது சரியான உழைப்பான மிளகாய் இன்னும் கிடக்குது. நாங்கள் ஏற்கனவே வீடியோவில் காட்டணும். இந்த மிளகாய் கண்டு நிறைய பச்சக்கமாக இன்னும் காய்ச்சி கொண்டு கிடக்குது. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து நான் என்ன சேர்ந்து இந்த மிளகாய் எல்லாம் சேர்த்து இந்த மிளகாய், இந்த சின்ன மிளகாய், கறி மிளகாய், கேரட். வெளியில் தோட்டத்தில் கேரட் இருக்குது. கேரட்டு மற்றது குட மிளகாய் எல்லாம் சேர்த்து வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து அச்சார் செய்திருக்கிறேன். அச்சார் இதெல்லாம் சேர்த்து ஏதாவது செய்து எல்லாம் சேர்த்து இதெல்லாம் ஏதாவது செய்யலாம். அச்சார் செய்யலாம், வேறு ஒரு விதமாக எல்லாத்தையும் கறிகளோடு சேர்த்து பாவிக்கலாம். இதுவும் இதுவும் ஒரு உரைப்பு இல்லாத மிளகாய் தான். இது நிறைய நின்று நிறைய கிடையாது தோட்டத்தில். அதோடு சேர்த்து வெண்டிக்காய், வெண்டிக்காய் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா போய் இதை பறிப்போணும். பாருங்க வெண்டிக்காய் எப்படி இருக்குதுன்ட்டு, இந்த பெரிய வெண்டிக்காய். இப்போதான் வெண்டி நல்லா வந்து கொண்டிருக்கு. வெளியில் வெளித்தோட்டத்தில் எங்களுக்கு ஒரு தரம் ஒரு வருஷம் எங்களுக்கு வந்தது, அதற்கப்புறம் விரையில் அதுக்கு நல்ல வெதர் வேணும். இப்போ நான் உள்ள உள் தோட்டத்திலிருந்து க்ரீன் ஹவுஸ்லேருந்து எடுத்து கொண்டு வந்தது. இதை மூன்று காயை நான் விட்டது வார வருஷம் விதைக்கு. இப்போ இது இதை நான் சீட்ஸ் எடுத்து வார வருஷம் இது நல்லா காய்ஞ்சி போயிட்டது, வார வருஷம் போட போகிறேன். இதில் ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்கா இல்லை ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அறுவடை செய்யணும், அல்லது முத்தி போயிடும். வண்டி மற்ற காய்களெல்லாம் இருந்து வரும். இதுகள் கொஞ்சம் அந்தந்த டைமுக்கு எடுக்கணும். பிறகு வெங்காயம், ஏற்கனவே நாங்கள் காட்டினது வெங்காயம், வெங்காயம் அறுவடை இதெல்லாம் எந்த சமையலுக்கு பார்த்து கொள்ளுறது. இப்போ கொஞ்சம் இருக்குது. இதில் இருக்கிறது உள்ளி, உள்ளி நல்ல பெரிய பெரிய உள்ளி. நாங்கள் மே மாதம் அறுவடை செய்த நாங்கள் இன்னும் இருக்குது அந்த உள்ளி. இப்போ நாங்கள் வாரம் மாதம் உள்ளி வெளியில் வைக்க போகிறோம். வெளியில் வச்சதுன்னு சொன்னால் இனி வார வருஷம் மே மாதம்தான் அறுவடை செய்யலாம். நம்ம நிறைய போடுவோம் விட்டுட்டு உள்ளியை, இந்த பெரிய பெரிய உள்ளி. இதில் இருக்கிறது போஞ்சி, நல்ல நீட்டு போஞ்சி, சின்ன போஞ்சியில் நீட்டு
போன வருஷம் பட்டை பொஞ்சி போட்டது, அது இந்த வருஷம் போட இல்லை, இதான் போட்டிருக்கோம். அதனால் எனக்கு விருப்பமான பொஞ்சி இது. இது ஏற்கனவே கடைசி ஆஃபர்ஸ் தான், இது கடைசி அறுவடை தான். ஏற்கனவே அதெல்லாம் முடிஞ்சது. இதெல்லாம் முற்றி போயிட்டு இதை என்ன செய்யறோம்னு சொன்னால், நான் எல்லாம் சீட்ஸ் எல்லாம் எடுத்து வார வருஷம் அங்கே தோட்டத்துலேயும் போ அந்த மரத்துலேயும் இருக்குது. அதை நான் என்ன முட்டை விட்டு விட்டுருக்குறேன். ஒரு 10-15 காய் விட்டேன்னு சொன்னால் எனக்கு காணும். இதுவும்